ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேர் ஜெனரல் சேவியர். நான் தஞ்சாவூர் சென்ட்ரல் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒன் இயராக சென்னையில் வந்து கார்பரேட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் குவாலிட்டி அசோசியேட் தான். ஒன் இயராக ஒர்க் பண்ண பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த பையர் வந்து டெவலப்மெண்ட் நல்லா இது பண்ணுறாங்க, ப்ளஸ் சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க அப்படி போய் அவங்க ட்ரெயின் பண்ண ட்ரெயினே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து நான் ட்ரெயினே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணேன். உடனே இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பாரிஸில் அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே அட்டன் பண்ணியிருந்த பசங்க கொஞ்சம் லேக் இருந்தனால என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு என்னோட சப்போர்ட் ஓன் இதனால இபிஎம்எஸ் போயிருந்தேன். இபிஎம்எஸில் டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்தது. ஒயிட் பேப்பர் ப்ரோக்ராமிங் அண்டு ஹச்ஆர் டஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தது. ஃபேஸ் டு ஃபேஸில் ஜஸ்ட் அழகாக போனால் என்ன டிஸ்கஷன்லாம் அது மட்டும் இது பண்ணியிருந்தாங்க. ஒயிட் பேப்பர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம் போயிருந்தாங்க. இங்கே ப்ரீவியஸாக கிளாஸில் கொஞ்சம் பண்ண ப்ரோக்ராம்னால ஈஸியாக எனக்கு சப்போர்ட்டிங் தான் அழகாக செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டே கூப்பிட்டு இந்தமாரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாயின் இருந்திருக்கோம். அந்த பாண்டினால நாங்கள் ஜாயின் பண்ணாமல் வந்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த பைலாம்லேருந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கம்பெனி அனுப்பியிருந்தாங்க. அங்கே டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த வித்தின் அங்கே அவங்க கொடுத்த டைம் ஒரு டூரேஷனோட நாங்கள் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தனால என்னோட டேஸ்ட் டூ டேஸ் டிஸ்கஷன் அங்கேயே வச்சு கம்ப்ளீட் பண்ணி உடனே என்ன செலக்ட் பண்ணி ஹை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்மிங் த்ரீ டேஸில் நாங்கள் ஜாயின் பண்ணதாக இருக்கேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் இயர். எப்படி உங்க பிபிஓல இருந்து நீங்க சாஃப்ட்வேர்க்குள்ள வரலாம், பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணலாம் நினைச்சீங்க? ஜஸ்ட் கேரியர் சேஞ்சுக்காக நாங்க வரலாம். ஓகே, அப்போ இங்க இருந்த ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உள்ள போயிருக்கீங்க, அங்க போயிருக்கீங்க. அப்போ இங்க ரியல் டைமா என்ன மாதிரி கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு உங்களுடைய ட்ரைனர் குகன் என்ன மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்தாரு? சரி, நான் என் ட்ரைனர் பத்தி சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. எந்த டைமில் கூப்பிட்டுருந்தாலும் ஜஸ்ட் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நான் கேட்டுருந்தேன். அவங்க அதை எதுவுமே செலுத்திக்காமல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதனால தான் நான் இங்கே மூவ் ஆன ஈஸியாக கிடச்சி. ரியல் டைமாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? ரியல் டைமில் பண்ணணும்னா இப்போ வந்து ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கான வேலிடேஷன், பெரும்பாலும் இப்போ பிஹெச்பி ஓரியன்டட் எல்லாமே வேலிடேஷன், ப்ளஸ் அதோ ப்ளஸ் எல்லாம் நடந்தது. அதனால நான் அதை சூஸ் பண்ணி. இப்போ அந்த கம்பெனியில் உங்களுக்கு நீங்கள் அந்த டேரெக்டாக உள்ளே போனீங்க, எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? அது உங்க ரெஃபர் பண்ண கம்பெனி. நான் ரெஃபர் பண்ண கம்பெனியில் வந்து ஒரு பேஸ் பண்ண சொன்னாங்க, ப்ளஸ் அங்கே ஒரு வேலிடேஷன் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வேலிடேஷன் எல்லாமே நான் நம்மளே இது கீப் பண்ணியிருந்தது பண்ணியிருந்தனால ஜஸ்ட் நான் வேகமாக கீப் பண்ணிட்டேன். கீப் பண்ணியிருந்தாலும் அவங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க முடிச்சு கொடுக்க வேண்டிய டாஸ்க்காண்டி நான் முடிச்சு கொடுத்துருந்தனால உடனே ஃபேஸ் டு ஃபேஸ் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் நினச்ச மாதிரியே ஐடி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்